ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ராஜி. ஹைதராபாத் ஸ்பெஷல் கிரீன் சிக்கன் தான் பண்ண போறோம். என்னுடைய ஸ்டைல்ல நான் எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். எப்பயும் செய்யற சிக்கனை விட இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. சூடான சாப்பாட்டோட சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். கிரீன் சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் 10 பல் பூண்டு, 10 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 1/2 கப் தயிர், 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், 1/2 கிலோ சிக்கன், மஞ்சள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், புதினாவும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கனை எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சு வச்சிருந்த கிரீன் பேஸ்ட்டை சிக்கனோட சேர்த்துக்கலாம். தயிர் 1/2 கப் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து கிரீனா கலர் மாறாம இருக்க 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மசாலாவை கலக்கி 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ ஒரு கடாயில நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கோங்க. 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை 2 கொத்து, வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு தேவையானதும் சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் இந்த மாதிரி கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌன்ல வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து 10 நிமிஷம் நல்லா சிக்கனை கிளறி விடுங்க. பச்சை மிளகாய் புதினாலும் அரைக்கும் போது முந்திரி இருந்தால் 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எங்கிட்ட இல்லை, நான் சேர்க்கல. இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன்ல இருந்து தண்ணி விடும். சிக்கனுக்கு தண்ணி எதுவும் விட வேண்டாம். மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், சிக்கன் வெந்துருச்சு. இப்போ வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும் வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த கிரீன் சிக்கன் ஹைதராபாத்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது அரியாலி சிக்கன்னு சொல்லுவாங்க. சூடான சாப்பாட்டோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இட்லி தோசை பரோட்டாக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கிரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுல்ல இதை மாத்திக்கலாம். எப்பயும் ஒரே மாதிரி சிக்கன் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சிக்கன்ல பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால காரமெல்லாம் இருக்காது. அதுக்காக தான் நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது அந்த காரம் வந்து நல்லெண்ணெய் எடுத்துரும். இந்த கிரீன் சிக்கனை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.